வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.3 ல தேர்ட் சம். உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும். From a solid cylinder whose height is 2.4 cm and the diameter 1.4 cm, a cone of the same height is carved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter cube. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட அளவு கொடுத்துருக்காங்க, அதே அளவு கோனை நம்ம வெட்டி எடுக்கிறோம். அந்த படத்துல இருக்கிற மாதிரி கோனோட ஹைட்டும் சரி சிலிண்டரோட ஹைட்டும் சரி சேம் தான், 2.4 சென்டிமீட்டர் தான். அடுத்து இதோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க 1.4 சென்டிமீட்டர். இப்ப இந்த அளவுக்கு வெட்டி எடுத்தோம்னா மீதி இருக்கிற திண்மத்தோட கன அளவு தான் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த அளவுக்கு வெட்டிட்டோம்னா இங்க சுத்தி இருக்கும் இல்லையா, இந்த திண்மத்தோட கன அளவு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது, இதோட கன அளவு கண்டுபிடிச்சு சிலிண்டரோடது கண்டுபிடிச்சு கோனோடது கண்டுபிடிச்சு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாலே நமக்கு மீதி இருக்க பார்ட்டோட கிடைச்சிரும். இப்ப சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டு கோனிக்கல் பார்ட்டு தனியா போட்டிருக்கேன். இப்ப ரெண்டுக்குமே ரேடியஸ் சேம்ங்கிறதுனால முத அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 1.4 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 1.4/2னா 0.7 சென்டிமீட்டர். ஹைட் வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர். இது சிலிண்டருக்கு. கோனுக்கும் வந்து அதே அளவுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அதே நேமே நம்ம வச்சுக்கிருவோம். சென்டிமீட்டர் ஹைட் ஹெச் வந்து 2.4 சென்டிமீட்டர். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் மீதமுள்ள பகுதியின் கன அளவு, வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட், வால்யூம் ஆஃப் சிலிண்டர்ல இருந்து வால்யூம் ஆஃப் கோனை சப்ராக்ட் பண்ணிடணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, ரெண்டுமே வந்து ஆர் ஹெச்ங்கிறனால நம்ம அப்படியே ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். பைஆர் ஸ்கொயர் ஹெச், வால்யூம் ஆஃப் கோனுக்கு வந்து 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ ரெண்டுலையுமே வந்து பையார் ஸ்கொயர் ஹெச் பையார் ஸ்கொயர் ஹெச் வந்து காமனாக இருக்கிறதுனால அதை ரெண்டையும் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே மீதி இதை ஃபுல்லாக எடுத்தாச்சு, அப்போ மீதி 1 இருக்கும். இங்கே இதை எடுத்தால் மீதி 1/3 இருக்கும். ஸோ 1 - 1/3னா 3 எல்சிஎம் எடுத்துட்டா 3 - 1 - 2/3. இப்போ பைக்கு வந்து 22/7, ஆர் ஸ்கொயருக்கு வந்து 0.7 × 0.7, ஹைட் வந்து என்னது 2.4, இதோட 2/3 இந்த இதில் இருக்கிறத பண்ணோம்னா 1.3 - 0.8 - 1.7 - 0.1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 24, 64, 3 நம்பர்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும், 2.464 சென்டிமீட்டர் கியூப். இதை வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா 2.46 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் ஸ்டூடெண்ட் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.